हेलो एवरीवन, वेलकम टू பானுசாமி கிச்சன். நாம இன்னைக்கு என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா, ஒரு சூப்பரான கத்திரிக்காய் குழம்பு எப்படி செய்யலாம்ன்றத பார்க்கலாங்க. இந்த குழம்பு பார்த்தீங்கன்னா, நீங்கள் இட்லிக்கு, தோசைக்கு, சப்பாத்தி கூட வச்சு சாப்பிட்லாங்க. ரொம்ப டேஸ்டாக இருக்கும். வாங்க, இதை எப்படி செய்யலான்றத பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட்டு நம்ம 1/2 கிலோ கத்திரிக்காவை எடுத்து நல்லா சுத்தம் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுங்க. இதோடைய காம்பை நம்ம எடுத்துடலாங்க. எடுத்துட்டு இதை கிராஸ் மாதிரி கட் பண்ணிக்கோங்க. நான் மேலேருந்து கட் பண்ணுறேங்க, நீங்கள் பின்னாடி திருப்பி கூட கட் பண்ணலாம். இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு உள்ளே ஏதாவது பூச்சி இருக்கான்னு சொல்லி செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா அது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டுங்க. கத்திரிக்காயில் நிறைய பூச்சி இருக்கும். இதை நாம் தண்ணியில் போட்டுருங்க, இல்லைன்னா கலர் சேஞ்ச் ஆகிடும். இப்போ நாம் ஒரு மசாலா அரைக்க ஸ்டார்ட் பண்ணலாங்க. ஒரு கடாயை எடுத்துக்கோங்க. இதில் 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இதில் 2 பெரிய சைஸ் வெங்காயத்தை இந்த மாதிரி குண்டு குண்டாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. வெங்காயத்தை சேர்த்துட்டு 1 நிமிஷம் நல்லா வதக்கிக்கோங்க. ரொம்ப பொடிசாலாம் நறுக்கி சேர்க்க தேவையில்லைங்க, ரஃப்பாக சாப் பண்ணி சேர்த்தாலே போதும். இது 1 நிமிஷம் நல்லா வதக்குனதுக்கப்புறம் இதில் 1 துண்டு அளவுக்கு இஞ்சி சேர்த்துக்கோங்க. 6 to 7 பல் அளவுக்கு பூண்டு சேர்த்துக்கோங்க. இது கூடவே 2 பெரிய சைஸ் தக்காளியை இந்த மாதிரி ரஃப்பாக சாப் பண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் 1 நிமிஷம் நம்ம வதக்கிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இது 1 நிமிஷம் நல்லா வதக்கிட்டு இருக்கோங்க. பாருங்க, இந்த அளவுக்கு வதக்குனதுக்கு அப்புறம் இதில் நம்ம 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கோங்க. இது கூடவே மசாலா பொருட்களை சேர்த்துக்கலாங்க. கொஞ்சமாக மஞ்சப்பொடி, 2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், 2 டேபிள்ஸ்பூன் வந்து தனியாத்தூள் சேர்த்துக்கோங்க. நீங்கள் வீட்டில் அரைக்கிற குழம்பு மிளகாய்த்தூள் இருந்தால் இதுக்கு பதிலாக அது கூட நீங்கள் சேர்த்துக்கலாங்க. 1 டீஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துக்கோங்க. இப்போ நாம் இதை 1 நிமிஷம் மிதமான சூட்லேயே வச்சு வதக்கிக்கோங்க. எப்போவுமே மிளகாய்த்தூள்லாம் சேர்த்துட்ட பிறகு அடுப்பு தீயை மிதமான சூட்டில் வச்சுக்கோங்க, இல்லைன்னா கருகிடும். இப்போ பார்த்தீங்கன்னா 1 நிமிஷமாக நல்லா வதக்கிட்டோங்க. அடுத்து நாம் இதில் 1/4 கப் அளவுக்கு துருவின தேங்காய் சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா கால் மூடி தேங்காவை கட் பண்ணி கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை 1 நிமிஷம் மிதமான சூட்டில் வதக்கினாலே போதுங்க. தேங்காவை வந்து ரொம்ப வதக்கணும்னு அவசியம் இல்லை, 1 நிமிஷம் வதக்குங்க போதும். இப்போ பார்த்தீங்கன்னா இது நல்லா வதக்கியாச்சுங்க. அடுப்பை அணைச்சிருங்க. இது ஆறட்டும். ஆறின பிறகு மிக்சி ஜாரில் தண்ணியை போட்டு மையை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. இப்போ ஒரு கடாயை எடுத்துக்கோங்க. இதில் 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய், நம்ம கட் பண்ணி வச்சிருந்த கத்திரிக்காயை இதில் சேர்த்துட்டு மிதமான சூட்டில் இதை 1 to 2 நிமிஷம் வதக்கி எடுத்துக்கலாம். இது 2 நிமிஷம் நல்லா வதக்கிக்கோங்க. கொஞ்சம் சாஃப்டாக ஆகும் போது இதை நம்ம எடுத்துடலாங்க. ரொம்ப வதக்கணும்னு அவசியம் இல்லை, 2 நிமிஷம் வதக்கினாலே போதும். பாருங்கள், இந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆகி லைட்டு சாஃப்ட் ஆகும் போது இதை நம்ம வெளில எடுத்துருங்க. இப்போ அதே கடாயில் எண்ணெய் இருக்குங்க கொஞ்சமாக. மறுபடியும் நம்ம 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெயை சேர்த்துக்கோங்க. இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு. கடுகு நல்லா பொரியட்டோங்க. கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கோங்க. அடுப்பு தீயை மிதமான சூட்டில் வச்சுக்கோங்க. 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம், கொஞ்சமாக கருவேப்பிலை, இதில் 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு வெங்காயத்தை சேர்த்துக்கோங்க. நான் வெங்காயம் சேர்க்கும் போது வீடியோ வந்து கட் ஆகிடுச்சுங்க. வெங்காயத்தை கொஞ்சமாக சேர்த்துட்டு வெங்காயம் செவந்து வரும்போது நம்ம அரைச்சி வச்சுருந்த மசாலாவை இதில் சேர்த்துருங்க. அந்த மிக்சி ஜார்லேயே 1/2 கப் அளவுக்கு தண்ணியை ஊற்றி அதையும் கழுவி இதில் சேர்த்துக்கோங்க. எப்போவுமே வேஸ்ட் பண்ணாதீங்க. இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பையும் சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுருங்க. இந்த ரெசிபிக்கான இன்க்ரீடியன்ட்ஸ் லிஸ்ட்டு நான் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேங்க, வேணும்னா செக் பண்ணிக்கோங்க. இது நல்லா 1 கொதி வரட்டுங்க. 1 கொதி வரும்போது நம்ம புளியை கரைச்சி இதில் சேர்த்துக்கலாம். பாருங்க, நல்லா கொதிச்சிட்ருக்கு. ஒரு சின்ன எலுமிச்சை அளவுக்கு புளியை கரைச்சி இதில் சேர்த்துக்கோங்க. கப்பு படி புளித்தண்ணி, கப்பு பார்த்தீங்கன்னா 1/2 கப் அளவுக்கு புளித்தண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுருங்க. இது 1 கொதி வரட்டுங்க. அதோடைய புளியோடைய பச்சை வாசனைலாம் போகணும். இதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணியும் சேர்த்துட்டு 1 கொதி வர வரைக்கும் நம்ம விட்டுடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா கொதிச்சிட்ருக்கு. பாருங்கள், இந்த சமயத்தில் அடுப்பு தீயை மிதமான சூட்டுக்கு மாற்றிட்டு மூடியை போட்டு 10 நிமிஷம் லோ ஃப்ளேம்லேயே வச்சுருங்க. அதோடைய எண்ணெய் வந்து மேலே வந்து மிதந்து வருங்க, அது வரைக்கும் இருக்கட்டும். 10 நிமிஷத்துக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பாருங்கள், எண்ணெய் அழகாக மிதந்து வந்திருக்கு. இந்த சமயத்தில் நம்ம வதக்கி வச்சுருந்த கத்திரிக்காயை இதில் சேர்த்துருங்க.
கத்திரிக்காயை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. உப்பு கம்மியாக இருந்தால் உப்பையும் கொஞ்சம் இப்போ சேர்த்துக்கோங்க. இப்போ நாம் இதை மூடியை போட்டு ஒரு 5 நிமிஷம் மிதமான சூட்டில் வச்சிடலாங்க. கத்திரிக்காய் கொஞ்சம் வேகும், ஒரு 5 நிமிஷம் மிதமான சூட்டுக்கு அப்புறம் பார்ப்போம். 5 நிமிஷத்துக்கு அப்புறம் பாருங்கள் என்ன அழகாக மிதந்து வந்திருக்கு. குழம்பும் திக்காயிடுச்சு. இந்த குழம்பு வந்து திக்காக தாங்க இருக்கணும், தண்ணியாக இருக்கக்கூடாது. கடைசியாக இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு நாட்டு சர்க்கரையை சேர்த்துக்கோங்க. எனக்கு வந்து இந்த மாதிரி கொஞ்சம் ஸ்வீட் சேர்க்கறது பிடிக்கும். இல்லைன்னா நீங்கள் இதை விட்டுருங்க, ஆப்ஷனல் தான். சர்க்கரை சேர்க்காம கூட செய்யலாம். சேர்த்துட்டு ஒரு வாட்டி கலந்து விட்டு அடுப்பை அணைச்சிருங்க. அவ்வளோதாங்க, சூப்பரான கத்திரிக்காய் குழம்பு ரெடி ஆயாச்சு. இது இட்லிக்கு, தோசைக்கு, சப்பாத்திக்கு வச்சு கொடுங்க. எல்லாரும் விரும்பி சாப்பிடுவாங்க. ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி வந்ததுன்றதை எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் உங்களை நான் பார்க்குறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.